ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படிங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குமரன் வந்து உண்மையை சொல்லணும், அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவரை ஆர்டர் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரெண்டு மூணு ஷோரூம் வச்சுருக்கோம், அதுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் தான் தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரி சொல்லிட்டாங்க. 100-200 பேர் வேலை பண்ணுறாங்க, நாங்கள் பெரிய யூனிட் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் எல்லா இடமும் அலைஞ்சு பார்த்தாரு, எங்கேயுமே லோன் வந்து கிடைக்கல. இப்போ வந்து கடையை வந்து அவங்க நேரில் பார்த்தாங்க அப்படின்னா ஒரு சின்ன கடை, ரெண்டு பேர் தான் இருக்கும், பொய் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டுற போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்க்க வர்றாரு. ஆனால் உள்ளேயே விடமாட்டேயே சொல்கிறாங்க, அவர் பார்க்காம நான் போகவே மாட்டேன்னு வாசல்லே வந்து உட்காந்துருக்காரு. அப்புறம் செக்யூரிட்டி வந்து பார்க்குறாரு, இன்னும் வந்தால் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, 5-6 மணி நேரம் ஆச்சு அப்படி சொல்கிற சார்கிட்ட போய் நான் சொல்கிறேன்ட்டு சொல்கிறாரு. உடனே அவர் குமரன் போய் பார்க்குறாரு. உடனே குமரன் வந்து உண்மையை சொல்லிடுறாரு, எனக்கு பேங்கில் லோனும் கொடுக்கல, நானும் மனைவியும் மட்டும்தான் கஷ்டப்பட்டு எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு நினச்சோம், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த யூனிட்டே கிடைக்காது, எங்களுக்கு லோனு தரமாட்டேங்கிறாங்க அப்படி எல்லா உண்மையுமே சொல்லிட்டாரு. இப்போ இனிமேல் என்ன அப்படின்னா அவர் கோவப்பட போகிறாரா, இல்லை வந்து உண்மையை சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஆர்டர் கொடுப்பாரா அப்படி தெரியல. ஆர்டர் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக இவங்க வந்து பெரிய பணக்காரங்களாக வந்து ஆயிடுவாங்க. இல்லை இவ வந்து லோனுக்கு ஏற்கனவே கேட்குறாங்க, சரி லோன் மாதிரி நானே ஒரு பெரிய அமௌண்ட்டு தரேன், நீங்கள் வந்து ஒரு யூனிட் மாதிரி வைங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டார் அப்படின்னா சொல்லி கடகடன்னு தேய்ச்சி கொடுத்துருவாங்க. அப்போ வந்து நிறைய பணம் வந்துடும், என்ன செய்ய போகிறோம் தெரியல. இன்னொரு பக்கம் வந்து காவேரி வந்து காட்டுறாங்க, மறுபடியும் மறுபடியும் விஜய் வந்து ஒரு தவறான பழக்கத்துக்கு அடிமையாகிறான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து பார்த்தினா வேணுன்னே வந்து பார்த்தினா அவர் காதலி மாதிரி வந்து வராங்க. இதை பார்த்துட்டு விஜய் வந்து ஆச்சரியப்படுறாரு, நின்னா திரும்பி வந்துட்டாளா அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. எப்படியாவது விஜயை வந்து நம்ம திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்னு வெண்ணிலா எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு, இப்படி குண்டலம் போட்டிருப்பா, தாவணி போட்டிருப்பா, அதே மாதிரி தானும் குண்டலம் போட்டுக்கிட்டு தாவணி போட்டுட்டு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி வந்து வராங்க. இதை பார்த்துட்டு விஜய் வந்து அப்படியே மனசை வந்து விஜய் மனசை மாற்றணும், மறக்க முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மதியே வர்றாரு. வெண்ணிலா மதியே காவேரி வந்து விஜயோட மனசை வந்து மாற்ற வந்து முயற்சிக்கிறாங்க. இதில் வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னா விஜய் வந்து கண்டிப்பாக வந்து திருந்திருவாங்க. திருந்தினதுக்கப்புறம் காவேரி நினைக்கிறாங்கன்னா விஜய் கூட சந்தோஷமாக தான் வாழ போகிறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிவீன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா திரும்ப வந்து நிவீன் காவேரி வந்து நம்ம கூட சேரப்போகிறா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக அப்படி கிடையாது, காவேரி மறுபடியும் வந்து அவங்களுக்கு சேரவே மாட்டாங்க, சேரத்துக்கு அவங்க விரும்பலை, விஜய் கூட தான் இருக்க விரும்புகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.